தமிழ்நாட்டில் ஆளும் அரசு தோல்வி பயத்தில் வாக்காளர் பட்டியலிலிருந்து வாக்காளர்களின் பெயர்களை நீக்கியுள்ளதாக நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல பல இடங்களில் பிரச்சனை நடந்துள்ளதாக சாடினார். அவிநாசி தொகுதியில் உள்ள அன்னூரில் வயதான மூதாட்டி ஒருவர் வாக்கு செலுத்த சென்ற இடத்தில் அவருக்கு உதவி செய்த அலுவலர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மூன்றாவது பொத்தானுக்கு பதிலாக ஒன்றாவது பொத்தானை அழுத்தியதாகவும் வாக்காளர்களின் உரிமையே மறுக்கப்பட்டுள்ளதாகவும் எல் முருகன் தெரிவித்தார். ஒவ்வொரு வேலையுமே அவர்கள் முறையாக செஞ்சிருக்கணும். இங்கே வந்து இந்த தேர்தல் பொறுத்தளவுக்கு நான் இப்போ வந்து யாரையும் கமெண்ட் பண்ண விரும்பலை இந்த நேரத்தில். அதனால் ஒரு முறையாக வாக்காளர்களுக்கு தேவையான அவர்கள் வந்து வாக்கு செலுத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் வாக்காளர்கள் பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இறந்தவர்கள் வாக்காளர் பெயரில் வாக்காளர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஆளும் அரசாங்கம் இவர் திட்டமிட்டே செய்திருக்கிறார்கள் என்பது தான் நமக்கு தெரிகிறது. குறிப்பாக அவர்கள் தோல்வி பயத்தில் கூட நமக்கு ஓட்டு வராது அப்படின்றதில் அந்த வாக்காளர்கள்லாம் நீக்கியிருக்கிறது. இன்னும் நமக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சேகரிச்சிட்ருக்குறோம். இன்னும் வரும்பொழுது தான் முழுமையாக எவ்வளோ பகுதியில் மக்கள் வந்து இதை டினை பண்ணியிருக்காங்கன்றது தெரியும்.